மதம் ஒரு முட்டுக்கட்டை என்பது சரியா ஐயா? பகுத்தறிவுக்கும் மதம் தடை விதிக்கிறதா? கல்வியில் மதம் இடம்பெறலாமா ஐயா? மதங்களை திருத்தி அமைத்துக் கொள்ளலாகாதா என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மா நன்னனவர்கள். இவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் என்ன விளக்கங்களை தருகிறார்கள் என்று கேட்டு நாமும் தெளிவடையலாம். வாருங்கள் நண்பர்களே. பொதுவாக மக்கள் முன்னேற்றத்திற்கு மதம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொல்லப்படுவதிலும், இந்து மதம் என்று சொல்லப்படும் ஆரிய மதம் இருக்கிற அளவுக்கு உலகில் வேறு எந்த மதமும் இருக்க முடியாது. இந்து மதம்தான் சாதி மத பிரிவுகளை வருணாசிரமத்தை வலியுறுத்தி நிற்க செய்கிறது. ஒன்றே குலம், ஒருவரே தேவன் என்று வாழ்ந்த சமுதாயத்தில் பல சாதி பல கடவுள்கள் மலிந்து மக்களை மாக்களாக்கிவிட்டது. அதன் பெயரால் உள்ள ஆதாரங்களுக்கும் நமக்கும் இருந்து வரும் தொடர்பு அறவே அகற்றப்பட வேண்டும். இவைகள் ஒழிந்த பின்னரே சமுதாயத்தில் மறுமலர்ச்சி எனும் பகுத்தறிவு உதயமாகும். மதமே மனிதனுடைய சுய மரியாதைக்கு விரோதி. மதமே மனிதனுடைய சுதந்திரத்துக்கு விரோதி. மதமே மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு விரோதி. மதமே மனித சமூக சமதர்மத்துக்கு விரோதி. மதமே கொடுங்கோல் ஆட்சிக்கு உற்ற துணை. மதமே முதலாளி வர்க்கத்துக்கு காவல். மதமே சோம்பேறி வாழ்க்கைக்கு ஆதரவு. மதத்துக்கும் உலக இயற்கைக்கும் எப்போதுமே சம்பந்தம் இருப்பதில்லை. ஏனெனில் அநேகமாய் எல்லா மதங்களுமே உலக இயற்கை மீது ஆதிக்கம் செலுத்தி அதை வழிமறித்து கண்மூடித்தனமான செயற்கையில் திருப்புவதையே சீவ நாடியாய் கொண்டிருக்கிறது. அதனால் மதம் கலந்த படிப்பு இயற்கை அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் இடமளிக்காமலேயே போய்விடுகிறது. எந்த வழியில் எந்த மாதிரியில் எவ்வளவு நல்ல முறையில் கடவுளையும் மதத்தையும் வேதத்தையும் சித்தித்துக் கொண்டாலும் அது மனித சமூக பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்தையும் கேட்டையும் பிரிவினையையும் முரட்டுத்தனத்தையும் குரோதத்தையும் அடிமைத்தனத்தையும் உண்டாக்கியே தீரும் என்கிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகு கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் தொடுத்து வினா விடை முறையிலே இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும் சிறப்பாக இளைஞருக்கும் இக்கருத்துகளை பரப்புங்கள் என அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.